ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஏழாம் வகுப்பில் இயல் ஒன்றில் பயிற்சி 1.6 21 கணக்கு பார்க்க போகிறோம். 21 கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கண்ணன் ஒரு பழ வணிகர். கண்ணன்றவர் ஒரு பழம் விற்கிறவர், எல்லா பழமும் வாங்கி விற்கிறவர். அவர் ஒரு வாழைப்பழத்தில் 2 ரூபாய் வீதம் நட்டத்தில், ஒரு வாழைப்பழம் விற்றா அவருக்கு 2 ரூபா நஷ்டம் ஆகுது. ஏன், ஒரு 4-5 நாள் ஆகிட்டா வாழைப்பழம் ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ என்ன செய்வார், வச்சுருந்தா அழுகி போயிடும் இல்லையா. காய்கறி பழம்னா 1-2 நாளைக்கு மேலே பொறுக்காது. இப்போ அவர் என்ன செய்கிறாரு, வச்சிருக்கிறதுக்கு நட்டமானாலும் பரவாயில்ல விற்றுருவோம்னு ஒரு பழத்தை 2 ரூபா நஷ்டத்தில் விற்கிறார். அப்படின்னா 1 டஜன் வாழைப்பழங்களை விற்றால் அவரது இழப்பு தொகை கணக்கிடுக. 1 டஜன் வாழைப்பழத்தை அப்படி விற்றுறார். 1 டஜன்னா என்னது, 1 டஜனுக்கு எத்தனை பழம், 12 பழங்கள் 1 டஜன். அப்போ முதல்ல 1 டஜன் வாழைப்பழம் இசிக்கோல் எத்தனை பழம், 12. 1 டஜன்னா 12 பழங்கள். ஒரு வாழைப்பழத்துக்கு 2 ரூபா நட்டம், ஒரு பழத்திற்கு நஷ்டம் எவ்வளவு, 2 ரூபா. அப்போ 12 பழத்திற்கு நட்டம். என்ன செய்யணும், ஒருது கொடுத்து பழது கேட்டால் பெருக்கிறணும். 12 × 2 = 24 ரூபா நஷ்டம். அவருக்கு எவ்வளவு ரூபா நட்டம் ஆகுது, 12 × 2 = 24 ரூபா நஷ்டம் ஆகுது. அப்போ அவர் இழப்பு தொகை, அவர் இழந்த தொகை, அவருக்கு நஷ்டமாகிற தொகை எவ்வளவு, 24 ரூபா நஷ்டமாகும். ஓகேவா, ஒரு வாழைப்பழத்துக்கு 2 ரூபா மேலே, 1 டஜன் வாழைப்பழத்துக்கு 12 × 2 = 24, 1 டஜன்னா 12 வாழைப்பழங்கள். அதே போல் எதுனாலும் சரி, 12 அப்படின்னா 1 டஜன் அப்படின்னு சொல்லுவாங்க.